Good morning to one and all present here. I welcome you all for the Republic Day celebration. Now, let's start the day with a prayer. Please stand for this prayer song. In the future program. I request our correspondent sir, Mr. N. Rajan, to present the welcome note. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, அனைவருக்கு ஓராவது ஆண்டு குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குடியரசு இவற்றை பற்றியெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை. ஆனாலும் இன்று இந்த 71வது குடியரசு தின விழா நடைபெறுகிறது. இந்த ஆண்டு 12th ஸ்டாண்டு மாணவர்கள் எல்லாம் கலந்து கொள்வதுதான் இந்த ஆண்டினுடைய சிறப்பாக நான் இந்த விழாவில் நான் கருதுகின்றேன். ஏனென்றால் எப்பொழுதும் 12th ஸ்டாண்டு மாணவர்கள் கலந்து கொள்வதில் வந்தால் கூட வகுப்பறைக்கு சென்று விடுகிறீர்கள். இன்று வந்து நீங்கள் கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா மற்ற மாணவர்களுக்கு 2 நாள் ஆண்டு விழா இன்று ஞாயிற்றுக்கிழமை, அதோடு மாணவர்களுடைய வருகை குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் மக்கள் மத்தியிலையும் மாணவர்கள் மத்தியிலையும் நாட்டுப்பற்றும் தேசிய உணர்வும் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறது தான். இது மாணவர்களை காட்டிலும் பெற்றோர்களுக்கு வந்து இந்த குடியரசு தின விழாவில் கலந்து கொள்ளணும், குழந்தையை அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தால் தான் அது வந்து வெற்றி பெற முடியுமே ஒழிய ஒரு பள்ளி நிர்வாகத்தினாலேயோ பள்ளியினாலேயோ அது சாதிக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இயல்பாகவே நாட்டுப்பற்றும் தேசிய உணர்வும் மொழிப்பற்றும் இருக்க வேண்டும். நீங்கள் வந்திருக்கின்ற மாணவர்களாவது இதை மனதிலே கொள்ள வேண்டும். உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுடைய சந்ததியர்களுக்கு நீங்கள் நாட்டுப்பற்றை நினைவுபடுத்த வேண்டும். பார்வைக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு என்றும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது இந்நாடு என்றும் 30 கோடி முகமுடையால் மொய்புற ஒன்றுடையால் என்றும் முகம் மொய்புற ஒன்றுடையால் என்றும் ஒற்றுமையை பற்றியும் நாட்டினுடைய பெருமையை பற்றியும் பேசிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருந்தால் போதாது. மனிதனுடைய உள்ளத்திலே உணர்விலே இரத்தத்திலே அந்த நாட்டுப்பற்று மொழிப்பற்று வளர வேண்டும். அதை வளர்ப்பது மாணவர்களினுடைய கடமையாக இருக்க வேண்டும் என்று இன்று உங்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோளாக இதை தெரிவிக்கின்றேன். நீங்களும் உங்களுடைய சந்ததியினரும் எதிர்காலத்திலும் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் உடையவர்களாக இந்தியாவினுடைய மிகச்சிறந்த குடிமகனாக வர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. வந்திருக்கின்ற அனைவரையும் வருக 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 என்று வரவேற்று அமர்கின்றேன். So I would request you all to stand up and show our respect and veneration towards our United Nations India. Now, our student S. Sandhya of 11 will be a bottom honor to welcome our senior principal, Mr. N. Shakimogan sir, to hoist the flag.
Now, a senior principal sir is unfurling the flag of our nation. Thank you.
Thank you, girls. That was an epic performance. It is one of the most important days of every Indian people.
entire India is geared up to celebrate its 71st Republic Day on 26th January 2020, the day commemorates the Constitution of India, which came into force on 26th January 1950. The main reason for choosing 26th January is because it is also a day of declaration of India independence by Purna Swaraj in 1930 by the Indian National Congress. The Constitution was framed by Dr. B.R. Ambedkar, the architect of Indian Constitution. Under this leadership, the committee members took 2 years, 11 months, 18 days to complete it. Republic means the supreme power of the people living in the country, and the only public has the power to elect their representatives as Prime Minister, Chief Minister, President, etc. Our Indian Constitution is the longest written constitution in the world, so it is our duty to honor it. Every year, the head of another country is invited as the guest to witness the glory of the occasion. India's defense force do Republic Day parade and take salute to the national flag. There is also a big exhibition of India's culture and tradition displayed by different Indian states to show the unity and diversity in India. And these all credits go to our great Indian freedom fighters and brave soldiers of Indian freedom struggle. So we should remember them on such occasions and salute them. It has become possible because of them that we can think from our own mind and live in the country without any possessions. But did we actually realize the freedom of our freedom fighters? Unfortunately, here we have to bury our heads in shame. The real freedom is still far away. The days between haves and have-nots has increased beyond the imagination. Corruption and cheating have become the order of the day. The great republic has been redefined by villains and mafia. So, all of you know what is happening around us day by day. So, let us take the pledge to make the country an ideal India by paying tribute to many freedom fighters on the occasion of 71st Republic Day. Before concluding my speech, I would like to express my sincere thanks to my management for giving a golden opportunity on such great day. Thank you. Happy Republic Day to all. Thank you, Ruben. புத்திக்கும் உண்ணப்படும் தேனே, உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கே. மண்ணில் குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்று இனத்தும் உண்டோ என்று என் தமிழ் அன்னையை வணங்கி உரையை தொடங்குகிறேன். நான் எதிர்கால இந்தியாவின் வளர்ச்சியில் மாணவர்களின் பங்கை பற்றி பேச வந்துள்ளேன். இந்தியாவின் வளர்ச்சியே மாணவர்களின் கைகளில் தான் உள்ளது. மாணவர்களின் பங்கை எதிர்கால இந்தியாவின் வளமை அடங்கி இருக்கிறது. பெருமை மிக்க திறமைகள் இப்பருவத்தில் தான் கிடைக்கும். மண்ணை குலைத்தால்தான் பாண்டம் வரும். மாணவர்களை செம்மைப்படுத்தினால்தான் இந்தியா வளரும். இந்தியாவின் ஆக்கப்பூர்வ சக்தியே இந்த மாணவர்கள்தான். மாணவர்களின் வளர்ச்சியில் தான் இந்தியாவின் வளர்ச்சியும் அடங்கி இருக்கிறது. தேசிய தலைவர்கள் மாணவர் பருவத்திலேயே இந்தியாவிற்கு ஆற்ற வேண்டிய பங்குகளை செய்ததினால்தான் இன்றும் அவர்கள் சரித்திரத்தில் நிலைத்திருக்கிறார்கள். அன்றைய காலகட்டத்தில் சுதந்திரம்தான் பிறப்புரிமையாக கருதப்பட்டது. இன்றைய காலகட்டத்தில் மேலும் ஒரு பாரம் மாணவ சமுதாயத்தின் மீது விழுந்துள்ளது. அதுதான் தீவிரவாத சக்திகளுக்கு எதிரான போராட்டம். வேலி போட்டால் தான் விலங்குகள் பயிரினை மேயாது. இந்தியாவின் வேலிகளாக மாணவர்கள் இருந்தால்தான் தீவிரவாதங்கள் தலை தூக்காது. காந்தி தேசத்தின் கோட்சேக்களை வளரவிடக் கூடாது. அவர்களை அழிப்பதில் பெரும் பங்கு மாணவர்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் மாணவர்கள் முழுமையாக உணர வேண்டும். மாணவர்களின் சேவைகளில் தான் இந்தியாவின் தேவைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இன்றைய காலகட்டத்தில்
இந்தியாவை அச்சுறுத்தும் தீவிரவாதங்களை ஒடுக்குவதற்கு மாணவ சமுதாயம் பல நல்ல யுக்திகளை கையாள வேண்டும். இந்திய மண் எதிரியையும் மாணவைக்கும் கருணை மண். அதனால்தான் இந்த மண்ணில் மட்டும் மனித குலத்திற்கு எதிரான மரண தண்டனைகள் மறுக்கப்படுகின்றன. எவ்வளவு கொடியவனாக இருந்தாலும் சிறைவாசத்தின் மூலம் அகிம்சை வழியில் அவர்களை திருத்தக்கூடிய கண்ணியம் இந்த மண்ணிற்கு உண்டு. கண்ணியத்தை கடைபிடிக்கக்கூடிய சட்ட திட்டங்களை பின்பற்றக்கூடிய மாணவ சமுதாயம் உருவாக வேண்டும். மாணவ சமுதாயம் ஒளி தரும் நெருப்பாக இருக்க வேண்டுமே தவிர ஒளிக்கும் நெருப்பாக மாறக்கூடாது. இதற்கு சிறந்த உதாரணமாக நமது இந்திய ஜனாதிபதியும் அணு விஞ்ஞானியுமான டாக்டர் APJ அப்துல் கலாம் போன்ற மாணவர்கள் உருவாக வேண்டும். கற்ற கல்வியால் இந்தியாவிற்கு ஆற்றக்கூடிய கடமைகளையும் கற்று வரக்கூடிய மாணவ சமுதாயம் தேவை. புயல் வீசினால் படகை செலுத்த நினைப்பது தவறு. தீய சக்திகளை தீய சக்திகளால் அழிக்க நினைப்பது தவறு. புயல் போன்ற தீய சக்திகளை பொறுமையோடு யோசித்து நீக்குவதற்கு தேவையான செயல்களை உருவாக்க வேண்டும். படிக்கின்ற பருவத்திலேயே இடையூறு வந்தால்தான் சிறந்த சிந்தனை வளரும். ஈர மண்ணில்தான் பூக்கள் அழகை கொட்டும். அதுபோல மாணவர் பருவத்தில்தான் மனதை கட்டுப்படுத்த முடியும். அதற்கான பயிற்சிகளில் மாணவர்கள் ஈடுபட வேண்டும். அப்படி பயிற்சி பெற்ற மாணவர் சமுதாயத்தின் மூலம் இந்தியாவின் தேவைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. வருங்கால இந்தியாவின் மாணவர் பங்கு இன்னொரு கால சரித்திர சுவடாகும். ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பல முறை வந்தால் அது லட்சியம். லட்சிய மனப்பான்மையோடு செயல்படும் மாணவர்களின் கைகளில்தான் இந்தியாவின் வளர்ச்சி உள்ளது. அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் லட்சியத்தை பாலாக்கிவிடும். லட்சியத்தை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். La la la.
அதே மாதிரி இதற்கு முன்னால பாடின அந்த பெண்ணோட பேச்சு, இப்ப கடைசியா மதுப்பெருமையான பேச்சு, இதெல்லாம் தான் ஒரு நாட்டு உணர்வையும் தேசிய உணர்வையும் வளர்க்கக்கூடிய விஷயங்கள். இவையெல்லாம் உங்க மனதுல ஆழமா பதியணும். நீங்க வருங்கால சமுதாயத்தை உருவாக்கணும். இப்படி பேசிட்டே இருந்தா போதாது, அதுதான் முக்கியம். இப்ப வந்து கடைசியா மதுப்பிரியா வந்து ஒரு இந்த நம்முடைய நாட்டையும் நல்ல சிறப்பாக பாடும். அந்த பாட்டுக்கு அவளுக்கு ஒரு கைத்தட்டம் பார்ப்பேன். எல்லா குழந்தைகளும் அவளுக்கு மட்டுமல்ல எல்லா குழந்தைகளுக்கும் நிற்க மகிழ்ச்சி. மாணவ செல்வங்களே, நீங்கள் வந்து இன்னும் ஒரு 2 மாதத்தில் எங்களுடைய ஆசிரியரையும் விட்டு எங்களையும் விட்டு நீங்கள் பிரிய போகிறீங்க. ஆசிரியர்களுக்கு அன்பாகவும் மரியாதையாகவும் பணிவாகவும் நடந்துக்கிறது தான் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பு, வெகுமானம், ஒரு அளவில்லாத மகிழ்ச்சி. அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். உங்களை வந்து தண்டிக்கிறதோ எங்களுடைய கடமை இல்லை. ஆனால் உன்னை நல்வழிப்படுத்துறது எங்களுடைய கடமை. அதைத்தான் நாங்கள் செய்கிறமே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. நீ உனக்கு இன்னைக்கு புரியலைனாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு புரியும். உங்களுடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தான் அனைத்து ஆசிரியர்களுடைய விருப்பமும் இந்த நிர்வாகத்தினுடைய விருப்பமும். நீ சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும்னு தான் எல்லா நிகழ்ச்சிகளும் நடத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி நீ ஒரு நேரமாவது ஆசிரியரும் இந்த பள்ளியும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறத நினைச்சுப்பாரு. நீ வந்து எல்லாருக்கும் இனிமையானவனா மகிழ்ச்சியானவனா நடந்துக்க, யமனுக்கு யமனா இருக்காத, இதை புரிஞ்சிக்க. இதுதான் நான் உனக்கு கடைசியா சொல்றது. கவனி, இன்னும் முடிக்கல. இப்பவும் நான் சொல்றேன், இன்னும் முடிவெட்டுறது, இந்த சேவிங் பண்ணுறது, டிவிஷனுக்கு புஸ்தகம் எடுத்துகிட்டு வராது, இந்த நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது. இந்த ப்ராக்டிக்கல் மார்க் குறைக்கிறதுங்கிறது அடுத்த ஆண்டில் இருந்து தான் நடத்தலாம்னு நினைச்சேன். ஆனால் அது இந்த ஆண்டே நடத்தப்படும். எந்த மாணவன் சேவிங் பண்ணாமல் வந்தானோ, முடிவெட்டாமல் வந்தானோ, அவன் வந்து டிவிஷனுக்கு அதற்குரிய புத்தக நோட்டுகளை எடுத்துக்கொள்ளாமல் வந்தானோ, அந்த மாணவனுக்கு கண்டிப்பாக எக்கனாமிக்ஸ் ஃபீல்டில் சரியாக வரலையா, இங்கிலீஷ் ஃபீல்டில் சரியாக வரலையா, உன்னுடைய 10 மதிப்பெண் கண்டிப்பாக குறைக்கப்படும். Teachers, students and parents who have participated in the process, and further I say thanks to physical education teachers, others, drivers, seniors for the help to make the function success. Thank you all.